பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜெயராமனுடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாதம் சனிக்கிழமை முதல் நாளான இன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் அதாவது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்துவிட்டு தான் தற்போது வந்து தரிசனமானது செய்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறேன். இதை குறித்து உதவி ஆணையர் நம்பரும் இருக்காங்க, அவட சில தகவலை பெறலாம். சார் வணக்கம். சார் இன்றிலிருந்து வந்து அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸ்ரீரங்கம் கோயிலில், இது என்ன மாதிரியான முறையில் வந்து நடைபெற்றுட்டு? உலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசாமி திருக்கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமைகள் மிக அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவார்கள் என கருதப்படுவதால் இந்த நாட்களில் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் விதமாகவும் மேலும் பக்தர்கள் எளிய முறையில் விரைவாக தரிசனம் பண்ணி சமூக இடைவெளியுடன் தரிசனம் செய்வதற்காக இந்த முக்கியமான நாளான புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆன்லைன் மூலமாக பக்தர்கள் பதிவு செய்து தரிசனத்துக்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டணம் இல்லாத தரிசனமும் கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து வருகை தருகிறார்கள். இதில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலையிலேருந்து 6:30 எட்டு, 8:00 to 10:00, 10:00 to 12:00, 12:00 to 2:00, 2:00 to 4:00, அப்புறம் 6:00 to 8:00. இந்த அடிப்படையிலே அதில் ஸ்லாட்டாக பிரித்து நேரத்தை பிரித்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் 600 பக்தர்கள் வீதம் தரிசனத்திற்கு அனுமதிப்பட்டு வருகிறார்கள். இதில் இந்த முறையில் வந்து அனைத்து பக்தர்கள் மனநிறைவோடு தரிசனம் வருகிறார்கள். மிக விரைவாகவும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் இடர்பாடுகள் இல்லாமல் அந்த சமூக இடைவெளியை பின்பற்றி நல்ல முறையில் தரிசனம் செய்வதாக அனைத்து பக்தரும் தெரிவிக்கிறார்கள். இதே முறையை வந்து எல்லா காலங்களிலும் தொடர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த நடைமுறை வந்து சிறப்பானதாக இருக்கிறது, பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. ஒரு மிக குறைந்த நேரத்திலேயே நாங்கள் விரைவாக தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம் என்று பல்வேறு வகையான பக்தர்கள் கருத்து தெரிவித்து இது எல்லா நாட்களையும் நடைமுறைப்படுத்தலாம் என்று கூட எங்களிடம் நிர்வாகத்திடம் கோரியுள்ளார்கள். முழுமையாக இப்போ வந்து அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கரெக்டாக போயிட்டுருக்கு. உண்மையில் இதில் வந்து இந்த முறையில் தான் கூட்டத்தை வந்து முறையாக கட்டுப்படுத்த முடியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு கூடிய பக்தர்கள் தான் வர்றாங்க. 6:00 to 8:00 வந்து அந்த பக்தர்கள் வராங்க. அதுக்கடுத்து 8:00 to 10:00 அந்த நேரத்துக்கு பக்தர்கள் வருவதனால அந்த ஒரு 1000 பக்தர்கள் அந்த நேரத்துக்கு வருவதனால கூட்டத்தை வந்து நம்ம வந்து அழகாக கட்டுப்படுத்த முடியுது. சமூக இடைவெளியும் பின்பற்றக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ரெண்டாவது பெரிய கோயிலாக இருப்பதனால அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த தடுப்பு வரிசைகளை அவங்க வந்து சமூக இடைவெளி விட்டு நின்று நல்ல முறையில் விரைவாக தரிசனம் செய்கிறார்கள்.